ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, கோவக்காய் பற்றி. கோவக்காயோட இலை, தண்டு, வேர், காய், கனின்னு எல்லா பார்ட்ஸும் மெடிசனில் ரொம்பவே யூஸ் ஆகுது. கோவக்காய் வந்து ஸ்கின் டிசீஸை ரொம்பவே சரி பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோய்க்கு கோவக்காய் நல்லா யூஸ் ஆகுது. சர்க்கரை நோயாளியோட பிளட்டில் இருக்கிற சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பரம்பரை காரணமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க 30 வயசுல இருந்தே கோவக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டால் நல்லது. சர்க்கரை நோயை வராமலும் தடுக்கலாம். பச்சையாகவே கோவக்காவை சாப்பிட்டு துப்பிட்டாலே போதும், வாய்ப்பும் சீக்கிரமாகவே ஆறிடும். கோவப்பழம் வந்து நம்மளுக்கு கபத்தை வந்து உண்டாக்கும், சீக்கிரத்தில் ஜீரணமும் ஆகாது. ஆனால் மூச்சு இருக்கிறது, வாந்தி, வாய்வு, இரத்த சோகை, பித்தம், காமாலன்னு எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். புண் மேலே கோவக்காய் இலையை அரைச்சி வச்சு கட்டினா புண் சீக்கிரமே ஆறிடும். அப்புறம் வயிற்றில் உள்ள பூச்சிக்கு நல்ல மெடிசனாக இருக்குது. இத்தனை மெடிசன் பெனிஃபிட் இருக்கிற கோவக்காவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட தமிழ் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். Okay, bye. Thank you.